ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கிடையே கோரிக்கை வலுத்துள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் இடைக்கால பிணையில் வந்திருப்பதும் அவர் இதுவரை பணியிடை நீக்கம் செய்யப்படாததும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூறியிருக்கிறார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரத்தில் மட்டும் அவருக்கு தனி சலுகை காட்டப்படுவது வியப்பளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தலைமறைவாக உள்ள பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் தங்கவேலுவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் துணைவேந்தரும் பதிவாளரும் இல்லாத சூழலில் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க இடைக்கால நிர்வாக குழுவை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேபோன்று பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க குழு அமைக்க வேண்டும் என்று சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தொழிற்சங்கம் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது பதிவாளரும் துணைவேந்தரும் தான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மிக முக்கியமானது அப்படி முக்கியமான இருவரும் இல்லாத நிலையில் வந்து பல்கலைக்கழகம் வந்து செயலிழந்து போயிருக்கிற நிலைமையில வேறு இருக்குது முடங்கி கிடக்குது இந்த நிலையை மாற்றணும்னா அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து போட்டு பல்கலைக்கழக நிர்வாகத்தை வந்து தொய்வு இல்லாமல் நடக்க நடக்கத்தருக்கிறதுக்கு உதவி செய்யணுன்னு நாங்கள் ஆசிரியர் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கும் உயர்கல்வித்துறை செயலாளருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் புகார் மனு கொடுத்துருக்குறோம் மோசடி வழக்கில் கைதான சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் நிபந்தனை ஜாமீனில் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார் பதிவாளர் தங்கவேல் தலைமறைவாக உள்ளார் பூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனத்தை தொடங்கி கல்வி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து பல கோடி ரூபாய் முறைகேட்டுக்கு வழிவகுத்ததாக அவர்கள் மீதான புகார் ஆகும்